இன்னும் கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு 2 மாசம் தான் இருக்குது. ஆனா இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது இப்போதைக்கு முக்கியம் இல்ல. அதை தள்ளி வச்சுட்டு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மறுபடியும் சாம்பியன் ஆகுவாரா சென்னை சூப்பர் கிங்ஸ்? அண்ட் ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி முதல் முறையா கப்பை ஜெயிப்பாரா? அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம் மறுபடியும் கம்பேக் கொடுத்து அவங்க சாம்பியன் ஆவாங்களா? டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க? கேகேஆர் டீம் என்ன பண்ணுவாங்க? இப்படின்னு சொல்லிட்டு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில இந்த கேள்வி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த அரட்டைகள் தான் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாக்களிலும் அண்ட் எல்லா இடங்களிலும் பிரிஞ்சு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2019 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு தொடக்கம். புலியாவது, சிங்கமாவது, ஆமா கேப்டன் அக்ரஷன் ஆவது, கேப்டன் கூல் ஆவது. முதல் போட்டி நாளையிலிருந்து, அதோட ப்ரீ அனலிசிஸ் தான் இது. ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல, இது ஐபிஎல் ஸ்பெஷல் கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல, சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி சேப்பாக்க நடக்க போற ஐபிஎல் 2019 முதல் போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த முதல் போட்டியில யாரு ஜெயிப்பா அப்படிங்கறதையும் முதல்ல பாத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய நிறைய விஷயங்கள் பேசிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கிற கேள்வி, யார் இந்த மேட்ச்ல ஜெயிப்பா? கேப்டன் கூல் ஆர் கேப்டன் அக்ரஷன், இவங்க ஜெயிப்பாங்களா? அப்படி இல்லைன்னா பிளேயிங் 11 யாரா இருப்பாங்க அப்படிங்கறது தான் இங்க எல்லாரும் மனசுலயும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா முதல் போட்டியில பிளேயிங் 11 அமைஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்த மேட்சுகளில் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் அந்த டீம் செட் ஆயிடுச்சு, அந்த டீமை வச்சு அடுத்தடுத்த போட்டிகளில் வச்சு நிறைய மேட்சுகளை விளையாடலாம். அண்ட் பிரச்சனை கிடையாது. முதல் போட்டியில தோத்துறோம்னா அடுத்தடுத்த மேட்சுகளில் பிளேயிங் 11ல குழப்பம் ஏற்படும். ஸோ அதனால கண்டிப்பா பிளேயிங் 11 செட் பண்றதுக்கு இந்த மேட்சோட ரிசல்ட் கண்டிப்பா தேவைப்படும். அதுவும் கேப்டன் விராட் கோலிக்கு ஐபிஎல்லும் ஆகட்டும். அண்ட் ரீசெண்டாக நடந்த இந்தியா மேட்சஸ்ல எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால மேட்சுகளிலும் அண்ட் பிளேயிங் 11லையும் குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த பிரச்சனைகளை ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? முதல்ல ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பிளேயிங் 11 சரியா செட் ஆகாது, அது ஒரு பிரச்சனை. போன வருஷம் வழக்கம் போல விராட் கோலி இந்த பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. அதாவது சான்ஸ் கொடுக்கப்பட்டவர்கள் சரியா ஆளல. அதாவது டிகாக், பிரெண்டன் மெக்கலம், அதுக்கப்புறம் சிராஜ், உமேஷ் யாதவ், இவங்க எல்லாருமே சொதப்பிட்டு இருந்தாங்க. பேட்டிங்ல அவங்க சொதப்பினாங்க. இந்த பக்கம் கிராண்ட் ஹோம் அவரும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்திலையும் சொதப்பிட்டு இருந்தாரு. உமேஷ் யாதவ் ஒன்னு பவர் பிளேல சூப்பர்வா ஓவர் போட்டாருன்னா டெத் ஓவர்ஸ்ல முகமது சிராஜ் மொத்த ரன்களையும் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் விராட் கோலி கிட்டயும் இந்த பிரச்சனைகள் இருந்தது. என்னன்னா ஒருவேளை வாஷிங்டன் சுந்தரும் முருகன் அஸ்வினும் ஓப்பனிங்ல வந்து ரன் கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு கான்பிடண்டா ஓவர் கொடுக்க மாட்டாரு. இந்த பிரச்சனை கேப்டன் விராட் கோலி கிட்ட அவரோட கேப்டன்ஷிப்ல பிரச்சனை இருந்தது. அண்ட் முதல் 10 ஓவர்களில் எல்லா மெயின் பவுலர்ஸ்களும் கொடுத்துட்டு அடுத்த ஒரு 11 ஓவர்கள் வீக்கான பவுலர்ஸ்கிட்ட கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கேப்டன்ஷிப்ல அவர்கிட்ட பிரச்சனை இருந்தது. அண்ட் பிளேயிங் லெவல்ல சரியான ஒரு பிளேயிங் லெவனை வச்சு ஆட முடியாததும் இவர் மேலேயும் ஒரு காரணம். அண்ட் நம்பிக்கை வச்ச பிளேயர்கள் சரியா ஆடாததும் ஒரு காரணம். மொயின் அலிக்கு போன வருஷம் சான்ஸ் கொடுக்கல இப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு இடையில நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகளை இந்த வருஷம் சரி பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இப்ப கொஞ்சம் ஏறியும் இருக்குது, சில பிரச்சனைகள் இறங்கியும் இருக்குது. வழக்கமா ஜென்ரலா ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிடில் ஆர்டர் பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த வாட்டி அவங்களுக்கு மிடில் ஆர்டர் பிரச்சனை கிடையாது, ஆனா ஓபனர் யாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஸ்டோயினிஸ் ஓபன் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். ஆனா ஸ்டோயினிஸ் இப்போ யுஏஇல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பிளே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவர் வந்து அந்த 5 ODI மேட்சிலும் ஆடிட்டு ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் தான் வருவார். ஏறக்குறைய ஆர்சிபி டீம் ஒரு 4-5 போட்டிகள் ஆடி முடிச்சுட்டு தான் வருவார் அப்படிங்கிறதுனால கேப்டன் விராட் கோலி ஓபன் பண்ணுவாரு. அது பெரிய டிராபேக். ஏன்னா டோயினிஸ் இந்தியன் டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலிய டீம்ல சூப்பர்வா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, பெரிய டிராபேக். இங்க ஒரு 4 ஓவர் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது கோல்டனில் இல்ல, ஒருவேளை கோல்டனில் இருந்தாருன்னா பவுலிங்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா உமேஷ் யாதவ் நியூ பால்ல விக்கெட் எடுத்துருவாரு, அடுத்து டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு கோல்டனிலோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா அது தேவை. போன வருஷம் அவங்க தோத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா டெத் ஓவர்ஸ்ல சரியா போடுறதுக்கு பவுலர்ஸ்கள் இல்லாததான் பிரச்சனையா இருந்தது. இந்த வாட்டி டீம் சவுத்தி போட்டுருவாரு, ஆனா கோல்டனில் இல்லாதது பெரிய ஒரு டிராபேக்கா தான் நான் பாக்குறேன். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிரச்சனை மேஜர் இஷ்யூவா இருக்குது. ஸோ கேப்டன் விராட் கோலி ஓபன் பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் பார்த்திப் பட்டேல் அவரும் கூட சேர்ந்து ஓபன் பண்ணுவாரு. இப்போ ஒன் டவுன்ல ஏபி டிவில்லியர்ஸ் தான் இல்ல மொயின் அலியா? இப்போ ஏபி டிவில்லியர்ஸ் ஒன் டவுன் வந்துட்டாரு அப்படின்னா ஹெட்மேர் நம்பர் 4க்கு வந்துருவாரு, அண்ட் மொயின் அலி நம்பர் 5க்கு போயிடுவாரு. ஸோ அந்த மொயின் அலி நம்பர் 5க்கு போயிட்டார் அந்த பிளேஸ்ல கிராண்ட் ஹோமும் நல்லா ஆடுவாரு. சோ கிராண்ட் ஹோமா மொயின் அலி அப்படிங்கிறது பவுலிங்க பொறுத்து தான் அமையும். சோ ஒருவேளை பவுலர்ஸ்கள்ல ஸ்பின்னர்ஸ்கள் அதிகமா இருந்தாங்கன்னா நமக்கு கிராண்ட் ஹோம் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. சோ மொயின் அலியா
இல்ல கிராண்ட் ஹோமா. இந்த மேட்ச்ல மொயின் அலியோட போறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன் டவுன்ல அவர் ஆடினார்னா சோ நம்பர் ஃபோருக்கு ஏபிடியூல சொல்லுவாரு, ஹெட்மேட் நம்பர் ஃபைவ்க்கு வந்துருவாரு. சோ இந்த ஒரு ஆர்டர் நல்லா இருக்கும். சேப்பாக் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு ஒன்னு எடுபடும், அப்படிலாம் பெரிய ஸ்கோர் மேட்சா போகும் அப்படிங்கிறதுனால மொயின் அலி அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். ஸ்பின்னுக்கு எடுத்துச்சுன்னா மொயின் அலிக்கு பிரச்சனை கிடையாது, ரெண்டு விக்கெட் ஸ்டோரா எடுத்துருவாரு. அண்ட் மகேந்திர சிங் தோனியோட விக்கெட் எல்லாம் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அப்படியும் முன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொயின் அலி என்னோட பிக்கா இருப்பாரு, நாளைக்கு மேபி லெவன்ஸ்ல விளையாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அடுத்து ஏபி டிவிலியர்ஸ் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. சேப்பாக் சின்ன கிரவுண்டு, ஸோ தாறு மாற சுத்தினா டாப் ஏஜ் ஆனாலும் கூட கண்டிப்பா அது ஃபைன் லெக்லயோ இல்லை தேர்ட் மன்லயோ போயிட்டு சிக்ஸோ இல்லை ஃபோரோ போய் விழுந்துடும். அதனால ஏபி டிவிலியர்ஸ் பிரச்சனையே கிடையாது. அடுத்தது ஹெட்மேர் உள்ள வந்துருவாரு, ஹெட்மேர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அடுத்தது நம்பர் ஃபைவ்ல கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டருக்கான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ அந்த இடத்துல கிராண்ட் ஹோம் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மொயின் அலி, அதுக்கப்புறம் ஹெட்மேர் அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் மூன்று ஃபாரினர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ பவுலிங்ல டீம் சவுதி உள்ள வந்துருவாரு. டீம் சவுதி இல்லாம அவங்க போனாங்கன்னா அது ஏறக்குறைய தோக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ டீம் சவுதி வந்துருவாரு. ஸோ நான்கு ஃபாரினர்கள் அப்படிங்கிறதால கிராண்ட் ஹோம் அந்த இடத்துல வரமாட்டாரு. ஸோ இன்னொரு ஆல்ரவுண்டர், அந்த இடத்துல வேற ஆல்ரவுண்டர்னா இந்தியன் டீமோட ஒரு ஆல்ரவுண்டர் தான் வருவாரு. ஸோ இப்போ அந்த இடம் யாருக்கு அப்படிங்கிறத இப்போ அவங்களோட பவுலிங் தான் முடிவு பண்ணும். கண்டிப்பா சகல், யுவேந்திர சகல் இருப்பார். ஏன் யுவேந்திர சகல்னா அவர் தான் ஸ்ட்ரைக் பவுலர். அதை தாண்டி மகேந்திர சிங் தோனிக்கு லெக் ஸ்பின் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கண்டிப்பா யுவேந்திர சகல் இருந்துருவாரு. ஸோ பெரிய பிளஸ்ஸாக இருப்பாரு. சேப்பாக் ஒருவேளை ஸ்பின்னுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா, பெரிய ஸ்கோர் இல்லாமல் இருந்துச்சுன்னா பெரிய ஒரு கோல்டன் ஆமா இருப்பாரு. ஸோ அப்படிங்கிற யுவேந்திர சகல் ஒரு ஸ்பின்னர். அடுத்தது முகமது சிராஜ் கிட்ட தான் போவாங்க. ஏன்னா இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, போன வருஷம் சில சில மேட்சுகள் அவர் நல்லா போட்டார். டெத் ஓவரில் ஒரு மேட்ச் அவர் நல்லா கண்டெயின் பண்ணி கொடுத்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஐ திங்க் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமுக்கு அகேன்ஸ்டாக நினைக்கிறேன், இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோ அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு மேட்சை சூப்பராக போட்டார். ஸோ இப்போ ஒரு வருஷம் ஆகிடுச்சு, பவுலிங்கில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவங்க நம்புவாங்க. அண்ட் அவர் ஒரு வேலை நல்லா ஓவர் போட்டார்னா அது பவுலிங் கோச் நெஹ்ராவுக்கு பெரிய ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால முகமது சிராஜ் தான் அவங்க பிரைம் பவுலராக வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் உமேஷ் யாதவ் லாஸ்ட் இயர்ல ஆர்சிபிக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ அதே ஒரு விஷயத்தை இங்கே மறுபடியும் கொண்டு வந்தார்னா ஸோ அவரும் இருப்பாரு. அண்ட் இப்போ ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்கள், இன்னொரு பக்கம் மொயினலி ஒரு ஸ்பின்னர், இன்னொன்று யுவேந்திர சகல் இருப்பாரு அப்படிங்கிறதுனால இன்னொரு ஸ்பின்னர் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. அப்படிங்கும்போது இன்னொரு ஸ்பின்னரா அண்ட் அதே நேரத்தில் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னரா அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. லோக்கல் பாய் வாஷிங்டன் சுந்தரா, இல்லைன்னா பவன் நெகி ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா விளையாண்டுருக்காரு. பட் அந்த டீம் வேற, அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு சேப்பாக்கில் பிளே பண்ணி. அண்ட் இந்த விஷயம் நம்ம பார்க்கணும். அண்ட் இவங்களை விட குர்கிரீத் மன் சிங் அந்த இடத்துல சரியான ஒரு பிளேயரா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு இவங்களை விட பேட்டிங்ல நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட நல்ல நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ பெரிய சிக்ஸர்கள்லாம் அடிப்பார் அப்படிங்கிறதுனால குர்கிரீத் மன் சிங்கோட அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று பேருக்குள்ள அந்த இடத்துல நான் ஆப்ஷன் வைக்கிறேன். ஆனா ரெண்டு பேருக்கு பெரிய சான்ஸ் இருக்கு, ஒன்னு வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைன்னா குர்கிரீத் மன் சிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தரோட போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தரோட போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் பார்த்திப் பட்டேல், விராட் கோலி, மொயின் அலி, ஏபி டிவிலியர்ஸ், ஹெட்மேயர் அண்ட் அந்த பக்கம் தான் ஆப்ஷன். ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. குர்கிரீத் மன் சிங்கா இல்லை வாஷிங்டன் சுந்தரா, ரெண்டு பேர்த்துல யார் போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் சிவம் துபே முதல் மேட்ச், முதல் ஐபிஎல் அப்படிங்கிறதால கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவரையும் நம்புவாங்க. ஏன்னா ஒரு பவுலிங்கில் ஒரு மூன்று ஓவர்கள் நல்லா போட்டுட்டாரு அப்படின்னா அது ஆர்சிபிக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ சிவம் துபே, டீம் சவுதி, உமேஷ் யாதவ், முகமது சிராஜ், யுவேந்திர சகல் இதுதான் நாளைக்கு விளையாட போகிற மேட்ச்சில் ஆர்சிபி டீமோட ஒரு பிளேயிங் லெவனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட ப்ரெடிக்ஷன். அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நிகிடி இல்லை. ஆமாம், நிகிடி இல்லை, அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நிகிடி ஒரு வேலை இருந்திருந்தார்னா நியூபால்ல பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. டெத் ஓவர்ல வேற பவுலர்களை வச்சு சமாளிச்சிடலாம். ஸோ சஹர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கும்பொழுது, நிகிடி ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கும்பொழுது, ஸோ பவர் பிளேலையோ இல்லை முதல் ஒரு பத்து ஓவருக்குள்ளேயோ ஏற்கனவே மேட்ச் அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனா இப்போ நிகிடி இல்லை, அந்த இடத்துல யோசிக்கவே வேணாம். டேவிட் வில்லியோட தான் போவாங்க. டேவிட் வில்லியோட நியூ பால் பவுலிங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பவர் பிளேல அவர்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு விக்கெட்டுகள் நான் எதிர்பார்க்கிறேன். அட்லீஸ்ட் ரெண்டு விக்கெட்டுகள் எதிர்பார்க்கிறேன். அவரோட பவுலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை சேப்பாக்கில் மேபி மேட்ச்ல வந்து பவுலிங் கிளிக் ஆகல, ஃபாஸ்ட் பவுலிங் கிளிக் ஆகல அப்படின்னா
கண்டெயின் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். ஸோ தீபக் சகர் எப்படியும் அவர் வந்து 10 ஓவர்களுக்கு மேலே அவருக்கு போட கொடுக்க மாட்டாங்க. மேபி போனால் 15th ஓவர்லையோ இல்லை ஒரு 14th ஓவருக்குள்ளேயோ வந்து ஒரு ஓவர் போட விடுவாங்க. மிச்சப்படி 9 ஓவர்களுக்குள்ள அவர் வந்து ஒரு 3 ஓவர் போட்டுருவாரு. ஸோ இவங்க பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறத பொறுத்து தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட வெற்றி அமையும். ஆமா, பவுலிங்ல தான் என்ன பொறுத்த வரைக்கும் குறையா நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ இம்ரான் தாகிரா இல்ல சாண்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஸோ இம்ரான் தாகிர எடுப்பாங்க. அண்ட் அடுத்தது மோஹித் சர்மா டெத் ஓவர்ல போடுறதுக்கான ஒரு பவுலரா இருப்பாரு. அதுக்கப்புறம் டேவின் பிராவோ. ஸோ டெத் ஓவர்ல போடுறதுக்கு பவுலர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் நியூ பால் பவுலர்கள் இருக்காங்க. மிடில் ஓவர்ல ரவீந்திர ஜடேஜா, இம்ரான் தாகிர் இப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 4-5 பவுலர்கள் இருக்காங்க. ஆனா போன வருஷம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இதே போல ஒரு ஸ்குவாடா வச்சிருந்தும் ஹர்பஜன் சிங்குக்கு 1 ஓவர் மட்டும் கொடுத்து இல்ல 2 ஓவர் மட்டும் கொடுத்துட்டு சில நேரங்களில் ஓவரே கொடுக்காம கூட வச்சிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்களும் நடக்கிறதுக்கான சான்ஸ்கள் இருக்கு. ஒருவேளை கேதர் ஜாதவ் ஸ்குவாடுக்குள்ள வந்தா மேபி மற்ற போலர்களுக்கு ஓவர் கிடைக்காம கூட போகலாம். அது மேட்சை பொறுத்து தான் அமையும். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷேன் வாட்சன் அவர் தான் ஓப்பன் பண்ணுவாரு. அம்பட்டி ராய்டு அவரும் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணுவாரு. சுரேஷ் ரெய்னா அண்ட் நம்பர் 4ல ஆல்ரெடி ஃபேவ் டூப்ளிகேட்ஸோட நேம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா இம்ரான் தாகிர், டேவிட் வில்லி அண்ட் டேவின் பிராவோ, வாட்சன் அப்படிங்கிற ஒரு 4 ஃபாரினர்கள் இருக்கிறதுனால ஃபேவ் டூப்ளிகேட்ஸ் அந்த இடத்துல வரமாட்டாரு. ஃபேவ் டூப்ளிகேட்ஸ் சேப்பாக்கில் சூப்பராக ஆடுவாரு. ஆனா அந்த இடத்துல கேதர் ஜாதவ் அவர் ஈக்குவலா விளையாடுவார் அப்படிங்கிறதுனால கேதர் ஜாதவோட போவாங்க. ஒரு ஃபாரினர் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கேதர் ஜாதவோட போவாங்க. ஸோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா மேபி ஒரு ஃபாரினர், அதாவது இம்ரான் தாகிர் உட்கார வச்சுட்டு கரண் சர்மாவை கொண்டு வந்துட்டு உள்ள சாம் வில்லிங்ஸை ஆட வைக்கலாம். சேப்பாக்கு விக்கெட்ல அவரால் பெரிய ஸ்கோர்கள் அடிக்க முடியும். ஏன்னா லாஸ்டாக நடந்த வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து T20 மேட்ச்ல விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு 80 ரன்களுக்கு மேலே அடித்தாரு. ஸோ அந்த கேப்பபிள் இருக்கிற ஒரு பிளேயர் தான் சாம் பில்லிங்ஸ். இதுக்கு முன்னாடி மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு KKR டீமுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இப்படிங்கிறதுனால சாம் பில்லிங்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மேபி அது நடக்கிறதுக்கான சான்ஸ்கள் இல்லை. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளேயிங் 11 ஷேன் வாட்சன், அம்பட்டி ராய்டு, சுரேஷ் ரெய்னா, கேதர் ஜாதவ், மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா அண்ட் டேவின் பிராவோ, டேவிட் வில்லி, தீபக் சஹர், மோஹித் சர்மா அண்ட் இம்ரான் தாகிர் சேர்னரா இல்லை இம்ரான் தாகிரா அப்படிங்கிறத விட எனக்கு தாகிரோட போகிறதே சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ரெண்டு டீம்களோட பிரச்சனைகள் அண்ட் பிளஸ் அண்ட் அவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் இது. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான், சேப்பாக்கு விக்கெட் சொல்ற ரெண்டு விஷயம். ஒன்று, ஸ்பின்னு எடுக்கும் அப்படிலாம் பெரிய ஸ்கோர் போகும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு இடையில தான் ஏதாச்சும் நடக்கும் சேப்பாக்கு விக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் குரூஷியல். யார் ஜெயிப்பாங்க, புலியா சிங்கமா? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்கள் தப்பான ஒரு ஷாட்டுக்கு போனாங்க அப்படின்னா ஆர்சிபி டீம் கிட்ட தோக்கிறதுக்கான சான்ஸ்கள் இருக்கு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேக்ஸிமம் ஜெயிப்பாங்க. 60% இல்லை 70-80% சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது சென்னை சூப்பர் கிங்ஸோட டென். சென்னை சூப்பர் கிங்ஸோட டென்ல மகேந்திர சிங் தோனிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மகேந்திர சிங் தோனிக்கு அவர்களுக்கு ரொம்பவே சரியாக தெரியும். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன். அடுத்தது இந்த கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்னு கூட சொல்லலாம், ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன்.